हेलो फ्रेंड्स, वेलकम टू पट्टूस गलाटा किचन। इनकी नम्म किचन रोम्बवे ईसिया टेस्टिया अट्टहासमा सेय्यकूडिय दिंडिकल तलपाकट्टी बिरियानी एप्पड़ी पण्रदुन्नु पार्क्कलाम। इंद वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडी मरक्काम एंगा चैनल सब्सक्राइब पण्णिडुंगा, अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पण्णिडुंगा। दिंडिकल तलपाकट्टी बिरियानी पण्रदुक्कु फर्स्ट नम्म मसाला रेडी पण्णिडलाम। अदुक्कु 1/2 टेबलस्पून जीरगम, 1/2 टेबलस्पून सोंबु, 1/2 टेबलस्पून मिलगु, 2 टेबलस्पून मल्ली, கொஞ்சமா பட்டைய சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன், ஒரு 5-6 எடுத்துக்கோங்க। கொஞ்சமா கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கிராம்பு எடுத்துக்கேன்। கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஒரு 5-6 போல எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு। இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போறோம்। ஒரு மிக்ஸி ஜார்ல இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் இது கூட சேர்த்துருங்க। மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு। இதை நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க। இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க। இப்போ இதை தனியாக வச்சிடலாம்। இப்போ நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்துடலாம்। அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன்। நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 20 போல் எடுத்துக்கோங்க। சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன்। கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலை, 2 பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருங்க। கூடவே ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க। இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க। தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க। இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்। இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க। கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய்லாம் நல்லா கரைஞ்சி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்த்துருங்க। சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும்। 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துருங்க। சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। இது நல்லா வதங்கட்டும்। இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு। இந்த ஸ்டேஜில் இது கூட 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்க்குறேன்। சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக। கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள்। இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க। நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக। உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க। மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துடுறேன்। சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க। ஒரு 3 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட தண்ணி சேர்த்துடலாம்। எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க। தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ அது நல்லா கொதிக்க விட்டுருங்க। தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம்। இந்த பிரியாணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நீங்கள் திண்டுக்கல் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணி நல்லா பிடிச்சதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் அரிசி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி ½ கேஜி சிக்கனுக்கு ½ கேஜி சீரக சம்பா இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொதுவாகவே திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு சீரக சம்பா தான் சேர்ப்பாங்க. உங்கள்கிட்ட சீரக சம்பா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இது இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததும் இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இது 15 to 20 minutes நல்லா வேகணும். இது வேகட்டும். நல்லா தேவைப்பட்டால் மேலே ஏதாவது வெயிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 minutes ஆகியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இது பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.